தி எலிபன்ட் விஸ்பரஸ் படத்தில் நடித்துள்ள பொம்மன்பள்ளி தம்பதியை தோனி சந்தித்து வாழ்த்து தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், இது குறித்தான விவரங்கள். அண்மையில ஆஸ்கர் விருது பெற்றிருந்த தி எலிபன்ட் விஸ்பரஸ் படக்குழுவை நேரில் அழைத்து இந்திய அணியின் முன்னாள் கிரிக்கெட் கேப்டனும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தற்போதைய கேப்டனுமான மகேந்திர சிங் தோனி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். பொம்மன்பள்ளி குடும்பத்தினர் மட்டுமல்லாமல் அவருடன் சேர்ந்து திரைப்படத்தை இயக்கிய கார்த்திகி கான்சலேவ்ஸையும் நேரடியாக அழைத்து அந்த விருது பெற்ற மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சென்னை சூப்பர் கிங்ஸின் அதிகாரப்பூர்வ பிரான்சைஸ் உடையான அந்த உடையில 7 பொருத்திய ஜெஸ்ஸியை பொம்மன்பள்ளி பெயர் பொருத்திய அளவிற்கு அந்த ஜெஸ்ஸியை பரிசளித்து மகிழ்ந்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் சார்பில் அவர்கள் மூவருக்குமே கௌரவப்படுத்தும் வகையில நேரடியாக இன்று சென்னையில் நடைபெற இருக்கக்கூடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் இடையிலான போட்டியில ஒரு கௌரவிக்கும் நிகழ்வு நடைபெற இருக்கிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரர்கள் ஆனும் அதே போல அணி நிர்வாகத்தினரும் இந்த கௌரவிக்கும் நிகழ்வுல கலந்து கொள்ள இருக்கின்றனர். இந்த கௌரவிக்கும் நிகழ்வின் போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் சார்பில் முதுமலை புலிகள் காப்பக அறக்கட்டளைக்கு நிதியுதவி காசோலை மூலமாக வழங்கப்பட இருக்கிறது. அதற்கு முன்பாக அவரது நிர்வாகத்தினரும் அவர்களை கௌரவிக்கும் வகையில மொமெண்டோக்களை வழங்கி கௌரவிக்க இருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.